the bell icon on YouTube and don't miss another update. வாஷ் பகுதியில் ரஷ்யாவோட வெற்றி அப்படிங்கிறது மிக மிக அவசியமான ஒரு விஷயம் ரஷ்யாவுக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் உக்ரைன் தரப்புக்கு அந்த வெற்றி மட்டும் அடைஞ்சிருச்சு அப்படின்னா ரஷ்யாவை அடுத்து வர 40 வருஷத்துக்கு கூட அமெரிக்காவால் கவுண்டர் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் இருந்துச்சு. அமெரிக்காவோட இராணுவ திட்டமிடலும் அதை நோக்கியே இருந்துச்சு. ரொம்ப வெளிப்படையாக அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க இந்த பகுதி ஆயுத பலங்களை வச்சு மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு யுத்தமாக இருக்கும். அதனால் ஏறக்குறைய ஒரு ரஷ்ய ஆட்லரிக்கு 11 ஆட்லரிகளை நம்ம எல்லோரும் சேர்ந்து அந்த இடத்துல நிலை நிறுத்தணும். அதன் மூலியமாக நமக்கு வெற்றி கிடைக்கும். இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் போர்க்களத்தில் எப்பயாச்சும் ஒரு முறை தான் வரும். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற வெளிப்படையாகவே சொல்லி தான் களத்தில் ஆயுதங்கள் இறக்கி விட்டாங்க. பின்னடைவு ரஷ்யாவுக்கு வந்தாலும் மறுபடியும் பல பகுதிகளை முன்னேற ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு ஹெவியான லாஸுக்கு அப்புறம் நடக்குது அப்படிங்கிறத தாண்டி இப்போ களம் அப்படிங்கிறது ரஷ்யாவோட கை ஓங்கியிருக்கு. பல பகுதிகளும் ரஷ்யா வசம் மாறுது. இப்போ தான் அடுத்த கட்டமாக பெரிய அளவில் துறைமுக நகரங்களெல்லாம் உக்ரைன் இழந்துருச்சு, ரஷ்யா கைவசம் ஆயிடுச்சு. இருக்கக்கூடிய ஒடிசா ஒரு பகுதி தான், அதையுமே அடுத்த கட்டமாக அஃபென்ஸில் போனாங்கனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்போ டொன்பாஸ் பகுதி, டொனட்ஸ் லுகன்ஸ் பகுதி முழுமையாக கைப்பற்ற போகிறது உறுதியாயிருச்சு. இந்த நேரங்களில் தான் ரஷ்யா ரொம்ப தெளிவாக 2-3 விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. உக்ரைன் தரப்பை தனியாக கழட்டி விட்டுட்டு இப்போதைக்கு அந்த ஒரு கடல் முற்றுகையை விளக்கிறதுக்கு ரஷ்யா மீது போடப்பட்ட தடைகளை விளக்கிக்கங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி அறிக்கை விட்டதுக்கப்புறம் இதில் பல்வேறு நாடுகள் ஆதரவு எதிர்ப்பு அப்படின்னு அணி சேர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த கட்டமாக ரஷ்யா உக்ரைன்லேருந்து வெளியேறக்கூடிய மக்கள்கள் அவங்க மூலியமாக ஐரோப்பாவோட பொருளாதாரம் எவ்வளவு தூரம் தடுமாறும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனை பரப்பி விட்டாங்க. அது உண்மையும் கூட. ஐரோப்பிய யூனியனில் உள்ள எல்லா நாடுகளுமே இப்போ அந்த மக்களை வச்சு அடிஷ்னலான செலவுகள் எவ்வளவு வரும் அதை பூரா ஒரு கால்குலேட் பண்ணி ரிஸ்க் எடுக்கவும் தயாராக இருக்கும்போது தான் கச்சா எண்ணெய் நேச்சுரல் கேஸ் போன்ற விலையேற்றத்தினால நீங்கள் தடுமாறுவீங்க. இதையும் மீறி சிரியாவிலேருந்து வரக்கூடிய அகதிகள் மூலியமாக ஐரோப்பாவில் மிகப்பெரிய அளவில் ஒரு தடுமாற்றம் வரும் அப்படிங்கிறதான். இந்த சிரியா விவகாரம் ஆரம்பித்த உடனே இவ்வளவு தூரம் நடந்தது முழு ஐரோப்பாவுக்கான ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, உக்ரைன்லேருந்து வெளியேறக்கூடிய நபர்களும் சரி, இல்லை நேச்சுரல் கேஸோட விலையேற்றமும் சரி, அதுக்கடுத்து செயின் ரியாக்ஷனாக பல்வேறு அத்தியாவசிய பொருட்கள் விலையேறது. ஆனால் இது எதுவுமே யூகேயோ அமெரிக்காவையோ பாதிக்காது. ஆனால் சிரியாவை பொறுத்தவரை அங்கேருந்து வரக்கூடிய அகதிகள் அப்படிங்கிறது பிரான்ஸ் ஜெர்மனை ரொம்பவும் பாதிக்கும். இப்போதைக்கு பெரிய அளவு, இப்போதைக்கு இல்லை, உக்ரைன் யுத்தம் தொடங்கினதுலேருந்தே பெரிய அளவுக்கு செயல்படக்கூடிய பால்டிக் நாடுகளோ போலந்து போன்ற நாடுகளையோ பாதிக்க போகிறது கிடையாது. அவங்க எல்லாம் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது இந்த கடல் முற்றுகையை எடுக்கிறதுக்காக ரஷ்யா கிட்ட பணிஞ்சு போகக்கூடாது அப்படின்னு. ஜெர்மன் பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்குள்ள இதை ஒரு சாக்காக வச்சு உலக நன்மைக்காக பணிஞ்சு போனோம் அப்படிங்கிற ஒரு பேரோடு விலகிட்டோம்னா நம்ம தோற்று போனதாக வராது. இந்த பிராந்தியத்தோட வல்லரசு தகுதியை நம்ம கைக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு ரொம்ப இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. உதாரணமாக புச்சா நகரத்தில் நடந்த தாக்குதலுக்கப்புறம் ரஷ்ய அதிபர் புட்டின் தனிமைப்படுத்தப்பட்டார் அப்படின்னு தான் சொல்லப்பட்டுச்சு. தேர்தல் முடிகிற வரையுமே பிரான்ஸ் அதிபர் அவர்கிட்டலாம் நான் பேசுகிறதே இல்லை, இனிமேல் பேசுவேனா அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார். ஜெர்மனை பொறுத்தவரை அதே போல தான், பேச்சுவார்த்தை அப்படிங்கெல்லாம் வரப்போகிற நாட்களில் பார்த்துக்கலாம், இப்போ நம்மளோட கவனம் புறம் உக்ரைனுக்கு ஆயுதம் கொடுக்கறது அப்படின்னாங்க. இப்போ ரெண்டு பேருமே போட்டி போட்டுட்டு ஒரே நேரத்தில் கான்கானில் 3 நாட்டு தலைவர்களும் சுமார் 2 மணி நேரம் பேசியிருக்காங்க. பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஒரு விஷயம்தான், இந்த போரை எப்படி முடிக்கிறது அப்படின்னு. இப்போ ரஷ்யா ஒரு தெளிவான ஒரு பிக்சரை கொடுத்துருச்சு. ரஷ்யா மீது தடைகளை எடுக்கணும். ரஷ்யா பிடித்து வைத்த பகுதியை பற்றி வாய் திறக்க போகிறதில்ல, அதாவது அது ரஷ்யாவுக்கே சொந்தம். இனிமேலாச்சும் உக்ரைன் ஒழுங்காக இருந்தால் சரிதான் அப்படிங்கிற ரேஞ்சில் அவங்க கையை தூக்கிட்டு நிற்கிறாங்க. உக்ரைன் தரப்பை பொறுத்த வரைக்கும் ஆயுதங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி நிலைமைக்கு ஜெர்மன் பிரான்ஸ் பல நாடுகள்லேருந்து வயது, குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள். ஆனால் இது ரெண்டாக பிரிஞ்சதுக்கப்புறம் பால்டிக் நாடுகளோ போலந்தோ பெரிய அளவில் சப்போர்ட் பண்ண முடியாது. ஐரோப்பாவில் யார் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஜெர்மன் பிரான்ஸ் பண்ணால் மட்டும்தான் ஒரு நிலையான சூழ்நிலையை உருவாக்க முடியும். இந்த ரெண்டு நாடுகளும் கலந்ததுக்கப்புறம் முழுக்க முழுக்க அமெரிக்காவையும் பிரிட்டனையும் மட்டுமே நம்பி இருக்கணும். அது எவ்வளவு காலம் போகும் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. உதாரணமாக
அமெரிக்காவில் ஜோ பிடனுக்கு அடுத்து வரக்கூடிய நபர் எந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுப்பார் அப்படின்னு தெரியாது. இப்போ ஆப்கானிஸ்தானில் கூட செலவாகுது, தேவையில்லை அப்படின்னு சொன்ன மாதிரியோ, இல்லை சவுதி அரேபியாவோட பாதுகாப்பை சவுதி அரேபியா தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு விலகின மாதிரியோ உக்ரைனுக்கும் ஒரு நிலைமை வரும். ஆனால் இன்றைக்கி நிலைமைக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது அதே லெவலில் இருக்குது, உன்ன சொல்லப்போனால் கூடுதலான ஒரு லெவல். அதை மட்டுமே மனசில் வச்சுட்டு உக்ரைன் பழையபடி சில ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்கிறாங்க. பேச்சுவார்த்தை மூலியமாக தீர்வு அப்படிங்கிறது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ ஃப்ரான்ஸ் ஜெர்மன் போன்ற நாடுகள்லாம் போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கும்போது இதுக்கு அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி அமெரிக்காவிலேருந்தே ரெண்டு தரப்பாக இப்போ பிரிய ஆரம்பிச்சிருக்காங்க. உதாரணமாக ஆயுதங்கள் கொடுக்கறது எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அது நீண்ட தூர வீச்சு உள்ள ஆயுதங்கள் கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா உக்ரைன் திடீர்னு ஒரு கோபத்தில் ரஷ்யா மீது தாக்கிருச்சு, ரஷ்யாவுக்குள்ளே தாக்குதல் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு நேரடியாக நம்ம மேலே தான் கோபத்தை திருப்புவாங்க. அதனால் நீண்ட தூர ஆயுதங்கள் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு அமெரிக்காவோட டிஃபென்ஸில் இருக்க ஆட்கள் எல்லாருமே பிரிஞ்சு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அரசியலில் உள்ள ஆட்கள் இதில் நமக்கு ஏதாச்சும் மைலேஜ் கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாங்க. ஆனால் ஒரு தடவை அப்பர் ஹேண்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் முடிவு அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு சாதகமாக போகுது, இழப்புகளோடு சாதகமாக போகுதுன்னு வேணால் நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். இதை மட்டுமே நம்பி இவ்வளவு தூரம் அக்ரெசிவாக இறங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜோ பிடன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கே இது நிலைமை அப்படின்னா அடுத்த கட்ட வரப்போகிற ஆட்கள் டோட்டலாக கட் ஆஃப் ஆகக்கூடிய அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டனால்தான் ஜெர்மன் ஃப்ரான்ஸ் இப்போவே உஷாராகிறாங்க. நிலைமை கைமீறி போனதுக்கப்புறம் பொருளாதார இழப்புகளோட அகதிகளை சுற்றி உட்கார வச்சுக்கிட்டு பல்வேறு இடைஞ்சல்களை நம்ம சந்திக்க வேண்டியது வரும் அப்படிங்கிறக்கு தான் பேச்சுவார்த்தை மும்மரமாக இருக்குது. ரஷ்யா தன்னோட ஆட்டத்தை பல இழப்புகளோட வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை.